ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனல்ல இன்னையில இருந்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜை பத்தி ஒரு ஃப்ரெஷர்ஸ் கைட், என்னென்ன கோர்ஸ் அவைலபிள், எவ்வளோ ஃபீஸ், அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ, ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வாரத்துல இருந்து பார்க்க போறோம். ஸோ அதாவது ஒவ்வொரு வீக்கு ஒவ்வொரு காலேஜ். ஸோ சில டைம் வந்து ஒரு ஒரு வீக்ல ரெண்டு காலேஜ் கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பெர் வீக் ஒன் காலேஜ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சீரீஸ் வந்து இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன கோர்ஸ் அவைலபிள், அதுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளோ, அதோட ஃபீஸ் எவ்வளோ, அதாவது இந்த எலிஜிபிலிட்டியை தாண்டாதான் இவ்வளோ ஃபீஸ், இல்லைனா அதுக்கு வந்து அதிகமான ஃபீஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன கோர்ஸ் அவைலபிள்னு பார்த்துக்கலாம். பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீட் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ இங்க வந்து பிளஸ் டூ நீங்க பாஸ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த பிளஸ் டூல நீங்க வந்து ஒரு 50% மார்க் இந்த எல்லா சப்ஜெக்ட்ல எடுத்துக்கணும். அதை நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கடுத்து. ஸோ ஃபீஸ் வந்து இங்க ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 31,750. அதே மாதிரி செகண்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னா எம்பிபிஎஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க பிளஸ் டூல ஒரு 50% மார்க் எல்லாத்துலயுமே எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம நீட்டை வந்து நீங்க கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க வந்து அந்த கட் ஆஃப் அடிப்படையில வந்து உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த இதை நீங்க கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 20,750 ஃபர்ஸ்ட் இயருக்கு. ஸோ அதுக்கடுத்த அவைலபிளான கோர்ஸ் வந்து டிஎம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, ஸோ இது எலிஜிபிலிட்டி வந்து போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ இந்த பிஜி இருக்குல்ல, அது வந்து நீங்க கிளியர் பண்ணணும். ஸோ நீட் பிஜி. ஸோ அதுக்கடுத்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் அது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 33,500. ஓகே, இப்போ எம்டி. ஸோ இதுக்கும் நீங்க வந்து நீட் பிஜி கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கேயும் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் அதுதான் 33,500. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு கோர்ஸோட டுரேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதாவது நர்சிங் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங் வந்து எடுக்கலாம். இதுக்கு நீட் எல்லாம் கிளியர் பண்ணணும் அவசியம் கிடையாது, டேரக்டா நீங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஆல்ரெடி சொன்னோம், 31,750. ஸோ ஒரு 4 வருஷம் கிட்டத்தட்ட இதை படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேம்பஸ்லேயே தான், ஃபுல் டைம் அந்த கேம்பஸ்லேயே படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்க வேலைக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ, அதுக்கடுத்து எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பின்னாடி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எம்பிபிஎஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 இயர். ஸோ கோர்ஸ் வந்து 5 இயர் இருக்கும், இதுவும் ஃபுல் டைம் கேம்பஸ்லேயே தான் எல்லாமே நடக்கும். ஸோ இது வந்து நீட் முடிஞ்சு கவுன்சிலிங்லாம் நடந்து அந்த ப்ராசஸ்லாம் நடந்து உங்களுக்கு அடுத்து இந்த எம்பிபிஎஸ் வந்து நீங்க செலக்ட் ஆகுறீங்களா இல்லையா அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ எலிஜிபிலிட்டி நீட் நீங்க கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து டிப்ளமோ. ஸோ டிப்ளமோ வந்து கோர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 2 இயர் கோர்ஸ், ஃபுல் டைம் கேம்பஸ்லேயே தான். ஸோ இதுக்கு வந்து 4 ஸ்ட்ரீம் இருக்கு, அதாவது நீங்க இந்த 4 விஷயத்துல ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த டிப்ளமோ எடுக்கலாம். என்னது அப்படின்னா மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி டயக்னஸ்டிக், ரேடியோலஜி தெரபி அண்ட் நர்சிங். ஸோ இந்த 4 இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா டிப்ளமோ எடுக்கலாம், 2 இயர் கோர்ஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கடுத்து மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி எம் ஃபார்ம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 2 இயர் கோர்ஸ் தான், இதுவும் கேம்பஸ்ல எல்லாமே நடக்கும். ஸோ ஃபுல் டைம் கேம்பஸ்ல இந்த இது வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா 2 இயர்ஸ், அது 2 இயர்ஸ் கோர்ஸ் அது வந்து. ஸோ எந்தெந்த விஷயத்துக்காண்டி நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ ரேடியோ தெரபி, அனஸ்தேஷியாலஜி, கைனகாலஜி, ரேடியா ட்ரிக்ஸ், ஆப்ஸ்ட்ரி ட்ரிக்ஸ் இப்படிங்கிற விஷயம், அதாவது இந்த 8 ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டிஎம், டாக்டரேட் ஆஃப் மெடிசன். ஸோ இந்த இதை வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு 33,500 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இது வந்து கார்டியாலஜி. ஸோ எந்த ஸ்ட்ரீம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இது எடுக்கலாம் அப்படின்னா கார்டியாலஜி. ஸோ இதுக்கும் கண்டிப்பா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நீட் பிஜி வந்து கிளியர் பண்ணிருக்கணும் டிஎம்க்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி எம்எஸ். இதுக்கும் நீட் பிஜி நீங்க வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணி தான் ஆகணும். ஸோ கோர்ஸ் டீடைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்ட்ரீம் வந்து ஆப்தல்மாலஜி. ஓகே, ஸோ இந்த இது வந்து நீங்க எம்எஸ்க்கு வந்து எம்எஸ்க்கு நீங்க வந்து இந்த இதை வந்து நீங்க எடுக்கலாம், 3 இயர்ஸ் கோர்ஸ். அது மாதிரி நீட் பிஜி வந்து நீங்க கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்த டிஎம். ஸோ இங்கே வந்து நியூரலஜி, நியூரலஜிக்கு நீங்கள் வந்து எடுக்கணும், இதுவும் 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நீட் பிஜி கிளியர் பண்ணணும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி டிஎம்னாலே இந்த ஃபீஸ் தான். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகாது, ஸோ ஒரே ஃபீஸ் தான். பட் அதுக்கு நீங்கள் வந்து நீட் பிஜி கிளியர் பண்ணியிருக்கணும்.
ஓகே, இப்போ டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர் கோர்ஸ், ஃபார்மசி இருக்கிற அதாவது ஃபார்மசிக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை எடுக்கலாம். ஸோ 2 இயர் கோர்ஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ இந்த இது பி ஃபார்ம் இந்த இதை நீங்க எடுக்கணும் அப்படின்னா 4 இயர் கோர்ஸ். ஸோ அதுக்கடுத்து டாக்டரேட் ஆஃப் மெடிசன் எம்டி. ஸோ இந்த இது இது வந்து நார்மலா இந்த சர்ஜிக்கல்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி எம்டி வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து 2 இயர் கோர்ஸ். ஸோ அனஸ்தேஷியா, ஆனடாமி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் மெடிசன், ஸோ மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம், அந்த மாதிரி அதாவது சர்ஜிக்கலாம் இல்லாம மத்த இதுக்குள்ள தான் நான் போகணும் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஸ்ட்ரீம் உள்ளவங்க வந்து நீங்க எம்டி எடுக்கலாம். ஸோ இது நீட் பிரிச்சு நீங்க கிளியர் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம், மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. ஸோ ஜென்ரலாக சர்ஜரி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் முடிக்கும் போது உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் பிஜியை கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இத்தனை கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கோர்ஸ், எம்எஸ் வந்து 3 இயர்ஸ், எம்டி வந்து 2 இயர் கோர்ஸ். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம உங்க முன்னாடி ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ நம்ம அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து பி ஃபார்ம் அப்படிங்கிற டிகிரி படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நாகராஜ் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ டோட்டலி டு ஸ்டடி பி ஃபார்மசி கோர்ஸ், இட் இஸ் அண்ட் சீப்பஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு, பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் சம் டிஸ்அட்வான்டேஜ் ஆல்சோ. மோஸ்ட் ஆஃப் த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் நாட் மச் கான்சென்ட்ரேட்டட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நெவர் என்கரேஜ் டு அட்டன் நேஷனல் செமினார். அதாவது நேஷனல் செமினாருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் ஆகப்படலை. ஸோ அதாவது இந்த ப்ராக்டிக்கல் விஷயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த விக்னேஷ் எம்பிபிஎஸ். ஸோ எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதுரை மெடிக்கல் காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் இன் சவுத் இந்தியா, குட் அகடமிக்ஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸ், மெனி குட் டாக்டர்ஸ் வேர் ஃப்ரம் திஸ் காலேஜ், எக்ஸலன்ட் காலேஜ் இன் சவுத் தமிழ்நாடு சின்ஸ் 1954 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ஒரு வேற லெவல் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ பி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிக்கலாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஓகே, அடுத்த அசோக் தாமஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த காலேஜ் இஸ் வெரி ஓல்ட் அண்ட் ஹேஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1950s. த அட்மாஸ்பியர் இஸ் வெரி குட் ஃபார் ப்ரொமோட்டிங் ஸ்டடிஸ். சின்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த டவுன், ஆல் த எசென்சியல் கேன் பி ஈஸிலி ப்ராட் வித்வுட் மச் வாண்டரிங். ஸோ அதாவது என்னென்ன எசென்ஷியல்லாம் தேவைப்படுதோ, அது வந்து டவுன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இஸ் ஆல்சோ சிச்சுவேட்டட் வெரி நியர் டு காலேஜ், விச் மேக் இட் ஈஸி டு கோ. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலும் அந்த காலேஜ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால நம்ம வந்து ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி டவுன் பக்கத்தில் இருக்கிறனால நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, அதுக்கடுத்து வந்து ஷாஹிம் ஹரீஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் திங் இஸ் தட் ஸ்டூடெண்ட் கெட் அ லாட் ஆஃப் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் பிகாஸ் ஆஃப் வைட் வெரைட்டி ஆஃப் கேசஸ் வி ரிசீவ் இன் மதுரை ஜிஹெச். த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தட் ஐ பிலீவ் இஸ் தட் குட் ரிலேஷன்ஷிப் டசன்ட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். ஓ ஓகே, அதாவது அந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இல்லை. மற்றபடி ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நிறைய கேசஸ் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து வர்றனால நம்ம வந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம், கிளினிக்கலான விஷயம் நிறைய இது கத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதாவது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து சரத் மோகன், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காலேஜ் இஸ் ரியலி ஒர்த் எ ஷார்ட் ஆஃப் யூ வாண்ட் டு பி எ டாக்டர் அண்ட் ஐ ஹேட் யூ வாண்ட் டு என்ஜாய் காலேஜ் லைஃப் ஹேண்ட்ஸ் இன் ஹேண்ட். லைஃப் இஸ் ஈஸ் அண்ட் ஹாப்பி வித் லாட் ஆஃப் அகடமிக் ஃபீடிங் விச் இஸ் ஃபெர்டைல் ஸ்பாட் ஃபார் க்ரோயிங் ஹெல்த்தி ஃபிசிஷியன் ஆர் சர்ஜியன். ஓகே, அதாவது ஒரு நல்ல ரிவ்யூ தான். ஸோ அதாவது அகடமிக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்டே இருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு இது காலேஜ் லைஃப் வந்து நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம எம்டி, ஸோ எம்டி கோர்ஸ் ஜெகநாதனே அப்படிங்கிறவர் வந்து எம்டி கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, சர்டன்லி நோ பேட் ரிமார்க்ஸ். ஸோ எந்த ஒரு பேட் ரிமார்க்ஸும் கிடையாது. மேனேஜ்மெண்ட் ஹஸ் பீன் கைண்ட் எனஃப் டு ப்ரொவைட் நீட்ஸ் விச் ஆர் நீடட் டு லேர்ன் பெட்டர். Both clinical cases and academics activities are being provided at best in par with corporate hospitals. ஸோ எல்லா அதாவது கிளினிக்கல் கேசஸ், ஸோ இது வந்து ரெண்டு மூணு பேர் கிட்ட சொல்லியிருக்காங்க, கிளினிக்கல் கேசஸ் அகடமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களோட பெஸ்ட் வந்து கொடுக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அட்வான்டேஜ் தான். ஸோ நிறைய விஷயம் இந்த காலேஜ்ல நல்ல விஷயங்களா இருக்கு, ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை தவிர. ஸோ அதுக்கடுத்து சங்கீதா அப்படிங்கிற பி ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஒப்பீனியன் பார்க்கலாம். ஐ ஃபீல் கிரேட் தட் ஐ எம் அலும்னி ஆஃப் மதுரை மெடிக்கல் காலேஜ். ஐ ரெஃபர்ட் மெனி ஆஃப் மை ஸ்கூல் ஜூனியர்ஸ் டு திஸ் காலேஜ் பிகாஸ் ஆஃப் குட் அட்மாஸ்பியர். ஓ, அதாவது அவங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சாரி ஜூனியர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா, இது வந்து ஒரு நல்ல காலேஜ், நல்ல அட்மாஸ்பியர் உள்ள ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஓகே, ஸோ நிறைய நல்ல ஒப்பீனியன் இருக்கு இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து ஹரிஷ் டி ஃபார்ம்.
சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா காலேஜ் இஸ் குட் தட்ஸ் ஆல் பட் மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நீடட் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சோ அதாவது காலேஜ் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் சோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ஓவரால் நீங்க இந்த காலேஜோட ரிவ்யூ சோ அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் டென்னுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த காலேஜ்ல படிக்கிறவங்க சி எவ்வளவு வந்திருக்கா 10க்கு 6.6 அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ வந்திருக்கு சோ இன்னும் நிறைய ரிவ்யூஸ் வந்து இருக்கு சோ இதெல்லாம் நான் வந்து இன்ஃபாரான ரிவ்யூ அதாவது மெயினா நீங்க வந்து பார்க்க வேண்டிய ரிவ்யூ சோ மொத்தமா என்ன தெரிய வருது அப்படின்னா சோ அதாவது ஒரு சூப்பரான காலேஜ் அதாவது நீங்க என்ன வேணாலும் பக்கத்துல போய் வாங்கிக்கலாம் ஹாஸ்பிட்டல் காலேஜ் ரொம்ப க்ளோஸா இருக்கு சோ அது மாதிரி ஒரு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படிங்கிற மாதிரி அது ஒரே ஒரு விஷயம் தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு மத்த எல்லாமே ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான் ஓகே நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட் குள்ள போயிடலாம் சோ இதெல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ பார்த்தாச்சு அடுத்து வந்து எவ்வளவு சேலரி அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள வந்து நம்ம போயிடலாம் இப்ப வந்து பிளேஸ்மெண்ட் குள்ள நம்ம வந்து போகும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த தேர்ட் இயர் முடிச்சு அந்த ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு அவங்க வந்து அடுத்த இயர் வந்து ஒரு ஒர்க் 1 இயர் ஒர்க் பண்ணணும் அந்த காலேஜ்லயே அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படி ஒர்க் பண்ணும்போது 20 to 25 thousand வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த 20 to 25 thousandல 5 thousand வந்து மெஸ் ஃபீஸ்க்கு எடுத்துக்கிடுவாங்க அதே மாதிரி அந்த நாகராஜ் பி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க எந்த ஒரு எந்த விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த இந்த காலேஜ்ல வந்து கிடைக்க அதாவது கொடுக்க மாட்டாங்க இந்த காலேஜ் அதாவது எந்த ஒரு இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இங்க தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு ஸோ ஆல் இந்தியா பேஸ்ட் மல்டிநேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபார்மகூட்டிக்கல் கம்பெனிஸ் விசிட்டட் ஓகே ஸோ அதாவது நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் இந்த காலேஜ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க காலேஜ் டே அப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கடுத்த எம்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் மெடிக்கல் ஃபீல்டு தேர் இஸ் நோ பிளேஸ்மெண்ட் பட் யூ கேன் ஒர்க் அட் டாப் மோஸ்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் வித் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் டூரிங் தி என்டையர் கோர்ஸ் சேலரி கேன் பி அப்ராக்சிமேட்லி 50,000 to 1 lakh ஸோ இது வந்து எம்டி முடிச்சிட்டீங்க அந்த காலேஜ்ல எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலனாலும் நம்ம வந்து மத்த ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா 50,000 to 1 lakh அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து ஹாஸ்டல் டீடைல்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் சோ இப்ப வந்து ஹாஸ்டல்ஸ் வேர் குட் தேர் வேர் சம் ஆன்டி ரேகிங் கமிட்டிஸ் அண்ட் ஆன்டி ரேகிங் ப்ரோக்ராம்ஸ் வெரி வெல் அரேட்டட் இன் ஹாஸ்டல் 3 to 4 மெம்பர்ஸ் பெர் ரூம் வேர் அலோட் தேர் இஸ் செப்பரேட் பிளாக் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியான பிளாக் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம 3 to 4 மெம்பர் ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் தான் ஒரு ரூம்ல இருக்கு ஆன்டி ரேகிங் கமிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரீசனபிள் வித் இயர்லி ரெண்ட் ஆஃப் ஜஸ்ட் 400 அண்ட் யூ வில் கெட் எ சிங்கிள் ரூம் ஆஸ் யூ பிகம் அ சீனியர் இஸ் ரியலி குட் ஓகே அதாவது நீங்க சீனியர் ஆகும்போது ஒரே ஒரு அதாவது உங்களுக்கு மட்டுமே ஒரு ரூம் கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் 4 இயர் சாரி 400 rupees தான் ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து ரீசனபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து ஹாஸ்டல் இஸ் லொக்கேட்டட் வெரி நியர்பை டு காலேஜ் அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டல் பிரிமிசஸ் இட்ஸ் அரௌண்ட் 700 meters நியர்பை விச் இஸ் ஈஸிலி வாக்கபிள் ஓகே ஹாஸ்டலும் அந்த காலேஜ் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியா போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஐ வெரி ஃபர்ஸ்ட் இயர் யூ ஜாயின் தேர் இஸ் ஒன்லி காமன் ரூம் கிவன் டு 10 members தேர் வில் பி நோ கோட் ஆர் சம்திங் ஆஃப்டர் ஜாயினிங் செகண்ட் இயர் ஒன் ரூம் வில் பி கிவன் ஃபார் 3 members மந்த்லி த ரெண்டல் ஃபீஸ் ஃபார் த ஹாஸ்டல் வில் பி அரௌண்ட் 1000 ஸோ மந்த்லி ஃபீஸ் ஃபார் த ஹாஸ்டல் வந்து 1000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஹாஸ்டல் ரிவ்யூஸ் ஆன்டி ரேக்கிங் கமிட்டி அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்க டீடைல்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஸோ இப்போ வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து நம்ம பத்தி பார்க்கலாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்டிஸ் இன் திஸ் காலேஜ் இஸ் நாட் பேட் அட் டீச்சிங் திஸ் சப்ஜெக்ட் தே டீச் ஃபுல் ஃபிளெஜ்ட் அண்ட் பட் சம் ஆஃப் தம் ஆர் நாட் வெரி குட் அட் டீச்சிங் தே கண்டக்ட் த ப்ராக்டிகல் கிளாஸ் அட் குட் லெவல் ஆஃப் ப்ராக்டிஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஜஸ்ட் ட்ரை டு பாஸ் த டைம் வி கேன் நாட் லேர்ன் நியூ திங் அதாவது சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க சில டீச்சர்ஸ் வந்து ஒண்ணுமே தெரியாம அதாவது நேரத்தை போக்கிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக வெரி குட் ஃபேக்கல்டி சப்போர்ட் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிப்யூட்டட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் குட் அசிஸ்டன்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் வேர் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் அகடமிக்ஸ் அண்ட் ப்ராக்டிகல் ஓரியன்டேஷன் மோர் தென் என் ஆஃப் ப்ரொஃபசர் இன் ஈச் டிபார்ட்மெண்ட் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விக்னேஷ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே ஸோ கடைசியான ஒரு ரிவ்யூ என்ன அப்படின்னா த ஃபேக்கல்டி இஸ் பிரட்டி நைஸ் அப்படிங்கிற ரிவ்யூ வந்து ஷஹீம் அரிஸ் அப்படிங்கிறவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் ப்ராக்டிகல்ஸை பற்றி ஸோ ஃபேக்கல்டிஸ் பற்றி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இப்போ கடைசியாக என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப ஸ்காலர்ஷிப்லாம் வரும் ஸோ அதாவது செமினார் போகும்போது அங்கேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் அது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் ஸ்காலர்ஷிப் கிவன் டு த ஸ்டூடெண்ட் பேஸ்ட் ஆன் தியர் கம்யூனிட்டி தட் இஸ் பிசி எம்பிசி
எஸ்டி எஸ்சி அந்த மாதிரி கம்யூனிட்டியை வச்சு ஸ்காலர்ஷிப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். அவர் காலேஜ் இட்செல்ஃப் டஸ் நாட் ப்ரொவைட் எனி லோன் ஃபெசிலிட்டி, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதான் இந்த மதுரை மெடிக்கல் காலேஜோட ரிவ்யூ. ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ரிவ்யூ, அவுட் ஆஃப் 10 6.6 வந்து இந்த காலேஜ் வாங்கியிருக்காங்க. அண்ட் அகடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 7.5 வந்து இந்த காலேஜ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான ஃபுட்பால் வாலிபால் அந்த மாதிரி கிரிக்கெட், ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மொத்தமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான காலேஜ், ஸோ ஒரு டீசென்டான காலேஜ். ஒரு ரெண்டு மூணு பேர் தான், அதாவது ஒரு ரெண்டு பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட், அதாவது கொஞ்சம் பேடான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான காலேஜ் 8.8 9 அந்த ரேஞ்சில் ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணலாம், அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீட் யூஜி வந்து கிளியர் பண்ணணும். ஸோ பிஜிக்குள்ள கோர்ஸ் அண்ட் ஃபீஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீக்கான காலேஜ் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த மாதிரி நீங்கள் எல்லா காலேஜோட ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கோர்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபேக்கல்ட்டிஸ் அந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிரெயின்ஸ் பார்க்கர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலிகிராமில் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிரெயின்ஸ் பார்க்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.